உலகத்தை விட்டு போயிட்டாங்களோ, எதை கொண்டு போயிட்டாங்க, எதை சாதிச்சுட்டு போயிட்டாங்க? இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நேற்று மௌத்தானார் வெலிகம பாரி மதரசாவுடைய தலைவர் முக்ரிம் ஹாஜியார். அவர் மௌத்துக்கு பிறகுதான் அவரை பற்றி பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்குது. எங்களோடையும் நெருக்கமாக பழகியவர். வெலிகமையில் எங்களுடைய மதரசாவும் இருந்தது, வெளிப்பிட்டியில் மொஹஸ்ஸஸா அசீசியா என்று. அப்போ அதுக்கு தலைவராக இருந்தார் ஜலூல் ஆஜியார் என்று. ஏன்னா வெலிகமையை பொறுத்தவரையில் வெலிகமைக்கு சொல்கிறது சின்ன மக்காண்டு தான் சொல்கிறது. ஏன் வெலிகமையில் இருக்கக்கூடிய மதரசாக்கள், வெலிகமையில் இருக்கக்கூடிய மார்க்க சேவைகள், அது அளப்பெரியது. அந்த காலத்தில் பழைய உலமாக்கள் எல்லாம் உருவான இடம்தான் வெலிகமை. இந்த நாட்டில் இருந்தார் கண்டி மௌலானா சலாஹுத்தீன் மௌலவி, எங்க பாரி. என்ன செய்வாங்கன்னா ஊரே பாரம் எடுப்பாங்க பிள்ளைகளுடைய சாப்பாடுகள். ஊர் தான் சாப்பாடு கொடுக்குது, ஒரு ஆள் பாரம் எடுத்து சாப்பாடு கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு மதரசா தான் வெலிகமையில் பாரி. அங்கே பாரி மதரசா இருக்குது, இதே போல் ஹதுரியா மதரசா இருக்குது, இதே போல் சலாஹியா இருக்குது, அசிசியா இருந்தது, இன்னும் லேடிஸ் மதரசாவும் இருக்குது, முர்சியாவும் இருந்துச்சு. இப்படியெல்லாம் பல மதரசாக்கள் உள்ள ஊர். அதில் ஒரு மதரசாவுடைய தலைவர் தான் இந்த முக்ரி மஹாஜியார் என்பவர். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் தலைவராக இருந்து அல்லாஹ் அவரிடமிருந்து வேலை வாங்கினார். 23 ஆண்டுகள் ஒரு மதரசாக்கு தலைவராக இருப்பதென்பது சாதாரண விடயம் அல்ல. 650 உலமாக்கள் இதுவரைக்கும் வெளியாயிருக்கிறார். அப்போ அவருடைய பணம் பிரயோஜனமாயிட்டா இல்லையா? இன்றைக்கு 100 ஏக்கர், 150 ஏக்கர், கோடிக்கணக்கு பணம் வைத்திருக்கக்கூடியவங்க இந்த முக்ரீம் என்பவருடைய வரலாறு கொஞ்சம் பாரு. இதுதான் சாதனை. உங்களால் தனி மதரசா செய்யலாம், உங்களால் எவ்வளோ வேலை செய்யலாம். இப்போ இந்த பாரி மதரசாவில் கிட்டத்தட்ட 650 உலமாக்கள் உருவாயிருக்கிறார். இதில் தௌரத்துல் ஹதீஸ் 200 பேர் தௌரத்துல் ஹதீஸ் முடிச்சிருக்கிறார். எத்தனை ஹாஃபிஸ்மார், எத்தனை தஹஸ்ஸுஸ், எவ்வளோ விடயம். இது ஒன்று. இரண்டாவது சலாஹியா, இவருடைய தான் சலாஹியா. சலாஹியாவை தொடங்கினார் அவருடைய தாய் வீட்டில். இதுக்கு ஒரு மனசு வரணுமா இல்லையா? தண்ட வீட்டை தூக்கி கொடுக்கிறதா இருந்தால் அது பெண்களுக்கு சலாஹியா. தான் மௌத்தாகும் வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மதரசா நடத்திட்டு இருந்தார் இவர். 1000 பேர், ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் அவ்வளோவும் செலவழி. அது மாத்திரமல்ல, துன்யா ரீதியாக தொழில் கொடுத்தார் எத்தனை பேருக்கு. அவர் ஃபேக்டரி இருக்குது, கடை இருக்குது. இதுதான் சாதனை என்கிறது. இதுதான் சாதனை. சும்மா வாழ்ந்துட்டு சும்மா மௌத்தா போகிறது, சொத்தை வச்சுட்டு போய் பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறதோ, உங்களால் ஏழுமானதை பாடமாக படித்து நாங்கள் செய்யும்.